வெல்கம் டு வாங்கலாம் விற்கலாம் ப்ராப்பர்ட்டி விவிபி. வணக்கம் நண்பர்களே, இந்த வாரம் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ப்ராஜெக்டோட இந்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, தொடர்ந்து பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. நிறைய நண்பர்கள் வீடியோவை முழுமையாக பார்க்காம ஃபோன் நம்பர் எடுத்துகிட்டு நீங்கள் இன்ஃபர்மேஷன் கேட்குறீங்க. வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு முழுமையான இன்ஃபர்மேஷன்ஸ் புரியுன்றது தான் உண்மை. தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் நாம் போடுற எல்லா வீடியோவுக்கும் உங்களுக்கு வரும். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்தோடைய டெவலப்மெண்ட்டு என்னன்றதை பார்த்துடலாம். நம்ம லொக்கேஷன்லேருந்து பூந்தமல்லி 16 கிலோமீட்டர், திருமலிசை 12 கிலோமீட்டர், மணவாள் நகர் 6 கிலோமீட்டர், திருவள்ளூர் 7 கிலோமீட்டர், மன்னூர் வந்து 10 கிலோமீட்டர். இந்த டிஸ்டன்ஸில் தான் நம்ம லொக்கேஷன். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது திருமலிசை ஒத்தாண்டீஸ்வரர் சிவன் கோவிலுங்க. இப்போ இந்த இடத்துலருந்து சரியாக நமக்கு வந்து 12 கிலோமீட்டரில் நம்மளோட சைட்டை வந்து ரீச் பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா திருத்தணி திருப்பதி போகக்கூடிய மாநில நெடுஞ்சாலை இந்த ரோடு. நாம் இந்த சைட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி சிஎம்டிஏ எல்லை விரிவாக்கம் இப்போ ரீசெண்டாக வந்த நியூஸ் இது. ஸோ திருவள்ளூர்லாம் வந்து நமக்கு சிஎம்டிக்குள்ளே வந்துடுது. சிஎம்டிக்குள்ளே வந்த சில வருடங்கள்லேயே ஒவ்வொரு ஏரியாவும் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்றது நம்ம கடந்த காலங்களை பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சிஎம்டிக்குள்ளே வந்த சில நாட்கள்லேயே அதோடைய விலை மதிப்பு மார்க்கெட் வேல்யூவும் சரி கவர்மெண்ட்டோட கைட்லைன் வேல்யூவும் பல மடங்கு உயர்ந்திருக்கு அப்படின்றதுக்கு நிறைய முன் உதாரணங்கள் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது வந்து சிஎம்டிக்குள்ளே வரனால ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது திருமலிசையில் இருக்கக்கூடிய சென்னை பப்ளிக் ஸ்கூல். இந்த ஸ்கூல்லேருந்து நம்மளுடைய சைட் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்லி ஒரு 10 கிலோமீட்டர்ஸில் ரீச் பண்ண முடியும். அடுத்ததாக நாம் இப்போது பார்த்துட்ருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஜப்பான் லைட்டிங் ப்ரைவேட் லிமிட்டடுங்க. அந்த கம்பெனியுடைய வாசலில் தான் ஆல்மோஸ்ட் இந்த ஸ்பாட்டில் நம்ம வந்து நின்றுட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த கம்பெனியோட போர்டு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் போர்டு தெரியுது பாருங்கள், அங்கேருந்து வலது பக்கம் போனால் திருநன் ரோடு போயிடலாம். இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அரண்வாயில் குப்பம். இது வந்து டிஎஸ்எம் ஹாஸ்பிட்டல் வந்து மெயின் ரோட்லேயே இருக்குது. இது இல்லாமல் பிரித்திஷுவா இன்ஜினியரிங் காலேஜும் நம்ம சைட் பக்கத்துலேயே ஒரு 5 மினிட்ஸ் வாக்கபிள் தான். பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம சைட்டுக்கு வந்து நடந்து போகிற தூரம் தான். ஸோ நடந்து போகிற தூரம்னா எவ்வளோ தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 900 மீட்டர்ஸ் வந்து மினிமம், அதாவது குறைந்தபட்சம். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இந்த ரோடு பொறுத்த வரைக்கும் 24 hours வந்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. எவ்ரி 5 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ் இருக்குது. பஸ் வந்து உங்களுக்கு பூந்தமல்லியிலேருந்து கோயம்பேட்லேருந்து ஸ்ரீநகர்லேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஆட்டோவும் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது. எவ்ரி 5 மினிட்ஸ் வந்து ஷேர் ஆட்டோ இருக்குது. இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது. நாம் இப்போ சைட்டுக்குள்ளே போகலாம். சைட்டுக்குள்ளே வந்துட்டோம். நாம் நிற்கிற இந்த ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து அதிகபட்சமான 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். இந்த 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடெல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு இமீடியேட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும். இந்த மாதிரி லொக்கேஷனில் நம்ம இடம் வாங்கும்போது நமக்கு இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா இபி லைனுக்காக தனியாகவும் வாட்டர் லைனுக்காக தனியாகவும் போய் கஷ்டப்பட வேண்டியது இல்லை. ஆல்ரெடி சுற்றி நிறைய வீடு இருக்குது. இந்த லேஅவுட்டில் வந்து எல்லாமே வந்து புது வீடு தான், புதுசாக இப்போ தான் கட்டிகிட்ருக்குறாங்க. அதனால் வந்து உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே வந்து வீடுகள் நிறைய இருக்குன்றது மிகப்பெரிய அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து ஹாஸ்பிட்டலு, கவர்மெண்ட் ஸ்கூலு, சிபிஎஸ்சி ஸ்கூலு, பிரித்திஷுவா இன்ஜினியரிங் காலேஜு, ப்ளஸ் வந்து சென்னை பப்ளிக் ஸ்கூல், இது எல்லாமே உங்களுக்கு ஈஸி டு ஆக்சஸ் தாங்க. நம்ம சைட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் சென்னை பெரிஃபரல் ரிங் ரோடு வருதுங்க. அதனால் இந்த ரோடு வந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பிரம்மாண்டமான டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும். அது இல்லாமல் பரந்தூர் ஏர்போர்ட்லேருந்து வரக்கூடிய ரோடை வந்து இந்த ரோட்டில் லிங்க் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் வந்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு அப்ரிஷியேஷனை கொடுக்க போகுதுன்றது தான் உண்மை. இந்த இடம் எந்த விதத்தில் வந்து பயங்கரமாக அப்ரிஷியேட் ஆகுதுன்னு நிறைய பாயிண்ட்டு, மோர் தென் ஒரு 10 பாயிண்ட் சொல்ல முடியும். பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து சொல்கிற பாருங்கள். இப்போது பாயிண்ட் நம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா இந்த மப்பேடு உலர் துறைமுகம் ட்ரை போர்ட் வந்து பார்த்திங்கன்னா மப்பேடில் இருக்குது. நம்ம சைட்லேருந்து கரெக்டாக வந்து ஒரு 20 மினிட்ஸில் வந்து அதை ரீச் பண்ண முடியும். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து பெங்களூர் போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் ஹைவே, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஒரு 25 மினிட்ஸில் ரீச் பண்ண முடியும்.
உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பூந்தமல்லி நஸ்ரத்பேட் கிட்ட தான் வந்து பூந்தமல்லி மெட்ரோ ஜங்ஷன் வருது. அங்கேருந்து நம்மளோட சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்தில் நம்ம ரீச் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குத்தம்பாக்கம் புதிய பேருந்து நிலையம், அது பார்த்தீங்கன்னா இபிபிக்கு ஆப்போசிட்டில் திருமலிசை சேட்டலைட் டவுன்ஷிப் வந்து அந்த இடத்துல தான் வந்து எக்ஸாக்டாக வந்து அந்த நியூ பஸ் டெர்மினஸ் வருது. ஸோ அங்கேருந்து நம்மளோட சைட்டுக்கு வந்து ஒரு 20 நிமிஷத்தில் ரீச் பண்ண முடியும். இது இல்லாமல் அடுத்து பார்த்திங்கன்னா பட்டாபிராம் டைடல் பார்க் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு அப்ரிசியேஷன் ஆஸ்பெக்டில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான விஷயங்க. இந்த பட்டாபிராம் டைடல் பார்க் வந்துருச்சு அப்படின்னா இந்த இடம்லாம் பயங்கரமாக அப்ரிஷியேட் ஆகும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து, அதாவது நம்ம செவ்வாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்மளுடைய சைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டரில் ரீச் பண்ணிடலாம் இந்த ஸ்பாட்லேருந்து. அதே மாதிரி திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம இடத்துலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம ரீச் பண்ண முடியும். இப்படி வந்து நமக்கு ரயில்வே ஸ்டேஷன் ஆல்ரெடி இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் நியர்பையில் இருக்குது, இது இல்லாமல் அப்கமிங்கில் வரக்கூடிய மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வந்து நியர்பை, சென்னை பெரிஃபரல் ரிங் ரோடு வந்து நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டரு, இது இல்லாமல் வந்து பரந்தூர்லேருந்து வரக்கூடிய புதிய ரோடெலாம் வந்து நம்ம சைட்டு பக்கத்திலே லிங்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அப்ரிசியேஷனில் இருக்குது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சைட்டு வந்து ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் சரி ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும். ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே 399லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 399ன்றது உங்களுக்கு மினிமம் ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி பிளாட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1800 ஸ்கொயர் ஃபீட்டு தான் மினிமம் சைஸ். இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வாங்குறது 399 ரூபா, ஆனால் கவர்மெண்ட் கைட்லைன் வேல்யூ இங்கே 500 ருபீஸ், 500 ரூபா. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்த வந்து எந்த விதமான ஒரு சந்தர்ப்பத்திலையும் மிஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கி நீங்கள் கொடுக்குற இந்த காசு வந்து சிஎம்டிஏக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மடங்குலேருந்து 10 மடங்கு மல்டிப்புள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு காரணம் வந்து நான் சொன்ன இந்த அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தாங்க. சென்னைக்குள்ளே இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் அதுவும் இவ்வளவு கம்மியாக ஒன்றா ரேட்டில் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு. ஒருவேளை அப்படி ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிச்சயமாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கு நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். மற்றபடி இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரியல் அப்ரிஷியேஷன் அப்படின்றதுல மாற்றுக்கருத்து கிடையாது. இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? கீழ்கண்ட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்கள் சைட் விசிட்டை கன்ஃபார்ம் பண்ணுங்கள், சைட்டை நேரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆன பிளாட்டை புக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு சூப்பரான ப்ராஜெக்டோடு உங்களை சந்திக்கிறேன். உங்கள் கருத்துக்களை காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.